சிப்பியில் வந்துட்டு முத்து இயற்கையாக இப்படி தான் வரும், இதை தான் எடுத்து நம்ம கட்டன் பாலிஷ் பண்ணி மோதிரத்துக்காக மாலைக்கே வரும். ஆக்சுவலாக ஆம்பர் அப்படின்னாலே இது உள்ளுக்க ஒரு எறும்பு மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்துட்டு பவளம் தோடும் செய்வாங்க, மோதிரமும் செய்வாங்க இதில். இது வந்துட்டு குளத்தில் வளர்க்குற முத்து, இது கடல் முத்து, இது மரகத பச்சை எமரால்டுன்னு சொல்றது, இது ராகு கேது சம்மந்தப்பட்ட கல். கலர் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு, ரெயின்போ ஷேடு வரும், ஃபயர் ஓப்பல்னு சொல்லுவாங்க, ரெயின்போ ஓப்பல்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஐயர்லாம் பார்ப்பீங்க, கடுக்கன் செஞ்சு போட்டிருப்பாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் கலர். இதில் தான் நெக்லஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. டைமண்ட் போட முடியாது, டைமண்ட் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறவங்க நேச்சுரல்ஸ் இருக்கான் போடுவாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நேச்சுரல் லாப்பிஸில் சொல்லி கார்விங் பண்ணது. அப்புறம் இது டைகர் சை, புலி கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க. ஓ ஆமாம் சார், இது டைமண்ட் ஜுவல்லரி செய்யறப்ப சென்ட்ரல் வச்சு இப்போ செய்யறது லேட்டஸ்ட் ட்ரெண்டு. இது மாதிரி பொடி கல் வச்சு டிசைன் செஞ்சாதான் நெக்லஸ் வந்துட்டு ஒரு லுக் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரிஜினல் நவரத்ன மாலை. இதில் 8 கல் இருக்கும், 9 கல் வைரம். இது தைவான் தாலி போல பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ். இந்த கலர்ல இப்பெல்லாம் சிப்பி மாலைகள் வருது. ஷேட் பட்டன், அதுலேயே சிப்பிலே வர ஷேட் பட்டன் இருக்கு. எல்லாமே விநாயகர் கார்விங் பாருங்க, எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன். மோதிரம் நெக்லஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஸ்டட்டு கேட்கறப்ப நல்லா பியூட்டிஃபுல், ரெண்டு சின்ன பீஸ் செய்யறப்ப ஸ்டட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பாருங்க பவளம், இது இயற்கையாக கடல் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். பைரேட்னு சொல்றது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன் இது. அதில் வர மாலை, இதில் பிரேஸ்லெட்டும் நம்மள்கிட்ட இருக்கு. இது ஜேட்ல மல்டி கலர்ஸ் இருக்கு. செவன் சக்கரா பிரேஸ்லெட், செவன் சக்கரால 7 விதமான கற்கள் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ஜெம்ஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் பேசுறது தான் ஜெகதீஷ் சார் வந்திருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குன்றத சொல்லி. நம்மள்கிட்ட ரத்தினங்கள் கிடைக்கும், ரத்தின வியாபாரம். நம்ம ரத்தினங்கள் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இங்கிலீஷில் ப்ரீசியஸ் செமி ப்ரீசியஸ் சொல்லுவோம். ஓகே, எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும் சார். அதுக்கு முன்னாடி சார், எனக்கே இந்த ரத்தினங்கள்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நம்ம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ஒரு சிலருக்கு தெரியாது, அது என்னன்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிடலாம். அதை ராசிக்கல்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது அது சம்பந்தமா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க ஜென்ரலா நவரத்தினா 9 கல் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட கற்கள் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கல் எல்லா கல்லும் நேச்சுரல் இயற்கையா பூமியில கிடைக்கிற கல் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். சோ இப்போ இது எல்லாமே நேச்சுரலா, எல்லாமே இயற்கையா பூமியில கிடைக்கிற கல். ஓகே, சிந்தெடிக் ஏடி வியாபாரம் நம்மள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட ஃபுல்லாவே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மட்டும் தான். ஓகே, எல்லாமே ஒரிஜினல். சோ எல்லாமே ஒரிஜினல் தான். சிந்தெடிக்னா சிந்தெடிக் னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, சோ ஒரிஜினல்னா அதுக்கான சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட் நம்ம போறது இல்ல, வெளியில நம்ம சர்டிபிகேட் போட்டு தருவோம். ஆக்சுவலா நானும் ஒரு ஜெமாலஜிஸ்ட் தான். நானும் சர்டிபிகேட் பண்றதுக்கு அப்ரூவ்ட் தான். பட் நம்ம பிசினஸ்ல இறங்கிட்டதனால நம்ம லேப் வைக்கல. சூப்பர் சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மள்ட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ்ன்றது யாருங்க சார்? யாரெல்லாம் வந்து வாங்குவாங்க? நம்மளுக்கு மெயினா ஜுவல்லரி, அஸ்ட்ராலஜர்ஸ், அப்புறம் இந்த நகைக்கடைக்கு வேலை செய்யற கோல்டு ஸ்மித், அவங்க தான் நமக்கு மெயினா இதுவரை கஸ்டமர்ஸ். ஓகே, இப்ப ரீட்டைல வந்து எனக்கு இந்த ஸ்டோன் வந்து ஒரு பீஸ் வேணும்னு கேட்டா தருவீங்க? தாராளமா ஈஸியா கிடைக்கும். கிடைக்கும், எது யாருக்கா தான் தந்துருவோம் நாங்க. அது ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கும் கொடுப்போம். ஓகே, அண்ட் இப்ப இந்த ஸ்டோன்ஸ் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா இந்த கல் ரெண்டு போட்டா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா நீங்க? இல்ல, அப்படி அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி நம்மள்ட்ட கிடையாது. பண்ணவே மாட்டோம், பண்ணவே மாட்டோம். நம்ம ஃபுல்லா வியாபாரம் மட்டும் தான். உங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜர் நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா, அவங்க என்ன கல் சொல்றாங்க, என்ன சைஸ் சொல்றாங்க கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, அந்த கல் நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஒரிஜினல் கரெக்டாக ஜெனியூனாக கொடுத்துருவோம். ஆனால் ரொம்ப பியூராக பேசுறீங்க. இதான் நானும் இதான் பிஸ்னஸ் அப்படின்ற அளவுக்கு பியூராக பேசுறீங்க சார். அண்ட் இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்கன்னு அனுப்பி வைக்க. யாராக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டா நாங்கள் வந்து 4 கல், என்ன கல் கேட்குறாங்களோ அது ஒரு 4 கல் செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே டீட்டெயில் அமைச்சு விடுவோம். வெயிட்டு, ரேட்டு, அமௌண்ட் எல்லாம் அமைச்சுடுவோம். அவங்க அமௌண்ட்டை கூகுள் பே பண்ணால் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இந்தியாவுக்குள்ள எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து வியூவராக, ஜஸ்ட் ஒரு வியூவராக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜுவல்லரி வச்சிருக்கீங்க, இல்லை நகைலாம் செய்கிறவங்க இருந்தீங்கனாலும் சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சார். அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாலும் ஓகே, 1 by 1 பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது கனகு புஷ்பராகும், இங்கிலீஷில் எல்லோ சஃபேன்னு சொல்கிறது. ஓகே சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட் இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. அதே இதில் கருநீளம் ப்ளூ சஃபேன் சொல்கிறது. ஒவ்வொன்றுலையுமே ரெண்டு குவாலிட்டி இருக்குங்களா? நிறைய குவாலிட்டி இருக்குது. முக்கியமாக நம்ம வீடியோக்காக மேலே ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம், இது இல்லாமல் இன்னும் நிறைய குவாலிட்டி உள்ளே வச்சிருக்கோம் நம்ம. ஓகே சரிங்களா, இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. ஓகேங்க சார். இது ரூபி, இது டாப் குவாலிட்டி, இது பேசிக் குவாலிட்டி. ஓகே, ரூபி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாணிக்கம், இது வந்துட்டு பவளம், இது மோதிரத்துக்கு பவளம், அதுவே இது தோடுக்கு ரவுண்டில் இருக்கும். தோடும் செய்வாங்க, மோதிரமும் செய்வாங்க இதில். இது ராகு கேது சம்மந்தப்பட்ட கல். ஓகே, இது கோமேதகம், இது வைடூரியம். ஜென்ரலாக தனியாகவும் போடுவாங்க, சில பேர் ஜோடி ராகு கேதுக்கு ஜோடியாக போடணுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கல் இது. அப்புறம் இது வந்துட்டு எமரால்டு, மரகத பச்சைன்னு சொல்கிறது. இது பேசிக் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி. ஓகே, இதில் சைஸஸ்லாம் எப்படிங்க சார்? சைஸஸ்லாம் நிறைய சைஸ் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு பொறுத்தவரை ஜென்ரலாக 1 கேரட் 2 கேரட் போடுவாங்க.
அப்புறம் இது முத்து, இது வந்துட்டு குளத்துல வளர்க்குற முத்து, இது கடல் முத்து. அதாவது ரெண்டுக்கும் ஒன்று பெரிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி தான் எப்படின்னா, இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளே வளர்க்குறது வளர்க்கறது பிராய்லர் கோழி. ரெண்டுமே கோழி தான், நாட்டுக்கோழியும் கோழி தான், பிராய்லர் கோழியும் கோழி தான். இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறது பிராய்லர் கோழி. இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வளர்றது நாட்டுக்கோழி. அதே மாதிரி இயற்கையாக வளர்றது கடல் முத்து. இது வந்துட்டு முத்து மாலை. இதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கு, ரவுண்ட் இருக்கு, நீட்ட முத்து. இப்ப நம்ம பார்த்தது நீட்ட முத்து, ரவுண்ட் முத்து மாலை உள்ள தனியா நிறைய இருக்கு, அதுலயும் நிறைய சைசஸ் இருக்கு. அப்புறம் இந்த முத்து சொன்ன முத்துல நிறைய கலர்ஸ் இருக்கு. ஜென்ரலா நீங்க ஒயிட் தான் ஜாஸ்தி பார்த்திருப்பீங்க. இப்ப எல்லாம் நிறைய ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த ராசி பார்த்து போறதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் அந்த மாதிரி மல்டி கலர்ஸ், மல்டி ஷேப்ஸ், மல்டி டிசைன்ஸ் இருந்தாதான் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்காக இந்த மாதிரி இதை பாருங்க. இதுல எல்லோ கலரு, இது ஆரஞ்சு கலர், சரிங்களா? அப்புறம் இங்க வரங்க, இது இனிமே வரதெல்லாம் செமி பிரீசியஸ். இது வரைய பார்த்ததுல நவரத்தினத்துல வர செமிப்ரீசியஸ். சரிங்களா, இது ஒரு பியூட்டிஃபுல் கலர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர். இதில் தான் நெக்லஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு எனக்கு க்யூட்டாக இருக்கு. ஆமாங்க, இது வந்து ப்ளூ டோபாஸ், இது டாப் குவாலிட்டி. இது பாருங்க, இது ஒரு கலர் இருக்கு, இதை விட இன்னொன்று எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, சூப்பர் பீஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர். இங்கே பாருங்க, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆமாம், இதுக்கும் ரெண்டுக்கும் ரேட்டும் பயங்கர வித்தியாசம் வரும். சூப்பர் பீஸ், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு. கலர் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ஓகே, இப்போ இதுலயே நெக்லஸ்லாம் பண்ணுவாங்க. ஆமா, இதே நெக்லஸ் சிங்கிள் பீஸ் கீழே டாலரா வச்சு செய்வாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, இந்த ஷேப்லாம் வச்சு ஈஸியா செய்வாங்க. ஓகே, கஸ்டமைஸ்டு டிசைன் இதெல்லாம். ஓகேங்க, சூப்பரா இருக்கும். இண்டிவிஜுவல் கஸ்டமரா வந்து இது சிங்கிள் பீஸா வாங்கிக்க முடியுமா? வாங்கி தாராளமா, ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வேணும்னா வாங்கிக்க முடியும், தாராளமா வாங்கிக்கலாம். இது என்ன, எந்த பேசிஸ்ல சார் ரேட் வரும், எப்படிங்க சார்? எல்லாமே குவாலிட்டி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். இயற்கையா பூமியில கிடைக்கிற கல்லுங்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இயற்கையா உருவாகிறோம், அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பெட்டரா எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹியூமன்ல, அதே மாதிரிதான் இயற்கை பூமியில கிடைக்கிற கல்லுக்கு அதே மாதிரிதான். ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கல் பெட்டரா இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இதான் டாப் குவாலிட்டி, இதான் பேசிக் குவாலிட்டின்னு எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. பேசிக் குவாலிட்டி போனீங்கன்னா இன்னும் அதுலயும் பேசிக் குவாலிட்டி வரும், டாப் குவாலிட்டி போனீங்கன்னா அதுல டாப் குவாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுல வந்துட்டு எண்டே கிடையாது, ஜெம்ஸ்டோன்ஸ்க்கும் சரி நமக்கும் சரி. ஓகே, அதே மாதிரிதான். அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு அக்வாமரின் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, சரிங்களா? இது வந்துட்டு ஓப்பல், இது பாருங்க சூப்பர் பீஸ். இதெல்லாம் ரெயின்போ ஷேப், ரெயின்போ ஷேடு வரும். ஃபயர் ஓப்பல்னு சொல்லுவாங்க, ரெயின்போ ஓப்பல்னு சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு, செவன் கலர்ஸ் இருக்கும் போலயே, அது எல்லா கலர் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது பிங்க் டோபாஸ். ஓகே, இது வந்து ஒயிட் சஃபயர். ஒயிட் சஃபயர்ல இங்க பாருங்க, ஜென்ரலா ஐயர்லாம் பார்ப்பீங்க, கடுக்கன் செஞ்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பீஸ் பெரிய பீஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ அது நம்ம வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. இது வந்துட்டு ஆலிவ் கிரீன் கலர்ல இருக்கிறது வந்துட்டு பெரிடாட். இது ஒயிட் ஜிர்கான். நீங்கள் ஜென்ரலாக நகைக்கடையில் பார்ப்பீங்க, ஏடி ஜிர்கான் பார்ப்பீங்க, அது கெமிக்கல் மேடு. இது அப்படி கிடையாது, இது இயற்கையாக பூமியில் விளையிற ஜிர்கான். இது எல்லாமே நேச்சுரல், இது நேச்சுரல் ஜிர்கான். ஓகே, டைமண்டுக்கு பதிலாக சிமிலண்ட் இது போடுவாங்க. டைமண்ட் போட முடியாது, டைமண்ட் காஸ்ட்லியாக ஃபீல் பண்ணுறவங்க நேச்சுரல் ஜிர்கான் போடுவாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குல்ல. அப்புறமேட்டு இது கோல்டன் டோபாஸ், சிட்ரின் குவார்ட்ஸ்னு சொல்கிறது. இது எல்லோ கலர், சூப்பர் பீஸ் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆனக்ஸ். இது இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்க சார்? இது இது எல்லாமே வந்துட்டு மோதிரமும் செய்வாங்க, நெக்லஸும் செய்வாங்க. ஓகேங்க, இப்போல்லாம் கஸ்டமர்ஸ் நம்மளை விட அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு நெட்டில் பார்த்துட்டு, எங்கேயாவது சீரியலில் பார்த்துட்டு, ஏதோ ஒரு படத்தில் பார்த்துட்டு, இந்த மாதிரி டிசைன்ஸில் இந்த மாதிரி நெக்லஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட டிசைன் பண்ணிட்டு வருவாங்க. ஓ சூப்பர் சார். டிசைன் பண்ணிட்டு வந்து நான் இந்த கல் வேணும், இந்த சைஸில் வேணும் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மள்கிட்ட இருக்கும், இல்லைனா ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி அவங்க வித்தியாசமான ஷேப், வித்தியாசமான சைஸ் இதுனா கட் பண்ணி கொடுத்துருவோம். அது கொஞ்சம் டைம் மட்டும் தான், ஒரு வாரம் பத்து நாள் ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்புறம் இது பிளட் ஸ்டோன். இது பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டோன் ரெட் கலர்ல இருக்குன்னு நினைச்சிக்காதீங்க. பிளட் ஸ்டோன்னா கிரீன் கலர் ஸ்டோன்ல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க, அங்கங்க லைட்டா. அதான் இது பிளட் ஸ்டோன் சொல்றது. அப்புறம் இது கர்னேலியன், இது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாருங்க, சூப்பர் கலர் இதெல்லாம். அப்புறம் இது கார்னட், இது லாபிஸ் லசூலி. லாபிஸ் லசூலியில பாருங்க, ஒரு கார்விங் பீசஸ் நம்ம வச்சிருக்கோம் நெக்லஸ் செய்யறதுக்காக. இது பாருங்க,
இப்போ இது வந்து ஜஸ்ட் அந்த டாலர் மாதிரி யூஸ் பண்ணி இந்த சைடுல வந்து செயின் இது பண்ணுவாங்க. ஆமா, டாலர்ல கீழே பெண்டன் மாதிரி இந்த மாதிரி வச்சு வச்சு செய்வாங்க. ஓகே, இது பெண்டன் மாதிரி வரும். அதுல இது பாருங்க, இது கார்விங் பண்ணிருக்கு, மயில் மாதிரி பண்ணிருக்கும் பாருங்க ஜோடி. இதெல்லாமே அந்த நேச்சுரல் இதுதான் இல்லையா? நேச்சுரல்ல கார்விங் பண்ணது இல்லை, நேச்சுரல் லேப்பிஸ்ல சொல்லி கார்விங் பண்ணது. ஓகேங்க சார். சார் இப்போ இதுல இது வேற எந்த ஸ்டோன்ல கேட்டாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுங்களா? இல்ல, எல்லா ஸ்டோன்லயும் பண்ண முடியாது, செமி ப்ரீசஸ்ல செய்வாங்க. செய்வாங்க, ஏன்னா பெரிய காஸ்ட்லி ஸ்டோன்ஸ் எல்லாம் போயிட்டா செஞ்சா டக்கு நம்ம யாரும் மக்கள் வாங்க மாட்டாங்க. செமி ப்ரீசஸ்னா இந்த மாதிரி வேல்யூ கம்மியா இருக்க ஸ்டோன்ஸ்ல தான் செய்வாங்க. ஓகேங்க. எமரால்டு செய்வாங்க, ஆனா எமரால்டு இவ்வளவு பெரிய பீஸ் எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம், செஞ்சா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்புறமேட்டு இது ஆனக்ஸ், கிரீன் ஆனக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, இது வந்துட்டு ஜேடு. ஜேடில் லீஃப் இருக்குது, மோதிரத்துக்கு கல் இருக்குது, மாலைக்கு இருக்குது. நம்ம இப்போ லீஃப் கம்மில் வெள்ளை வச்சுருக்கோம். இது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். நீங்கள் ஸ்படியம் பார்த்துட்டு, ஸ்படியம் மாலை பார்த்துருப்பீங்க வெள்ளை கலரில், அதுலேயே கருப்பு கலர் இருந்ததுன்னா ஸ்மோக்கி குவார்ட்ஸ்னு சொல்கிறது. ஓகேங்க. இது சன்ஸ்டோன், இது இயற்கை வரக்கல். இந்த ஷைனிங்கை பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா ஷைனிங்காக வித்தியாசமாக இருக்கும். இது சன்ஸ்டோன் சொல்கிறது. ஓகேங்க. மல்டி டூர்மலின், டூர்மலின் எல்லா கலர்லேயும் வரும், ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இது இப்போ நம்ம தனியா வச்சிருக்கிறது பிங்க் டூர்மலின். இது டாப் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இந்த மாதிரி பிங்க் கலர்ல இவ்வளவு கிளாரிட்டி உள்ள பீஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம் அது. ஓகேங்க. அப்புறம் இது வந்துட்டு மூன் ஸ்டோன், ரெயின்போ மூன் ஸ்டோன் சொல்றது. இதுல இந்தியன் மூன் ஸ்டோன் இருக்கு, அது ரேட் கம்மியா வரும். இது ரெயின்போ மூன் ஸ்டோன் வந்து ஸ்டீலா கலர்ந்து வருது, சூப்பர் பீஸ், இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இந்த ரெயின்போ ஷேட்ஸ் வருது, ப்ளூ ஷேட் வருது பாருங்க, அதனால ரெயின்போ மூன் ஸ்டோன் சொல்றது, சூப்பர் பீஸ், டாப் குவாலிட்டி இது. இது ரோஸ் குவார்ட்ஸ், இது வந்துட்டு வெசோனைட்னு சொல்லிட்டு ஒரு கல். இது அஸ்ட்ராலஜிலாம் எழுதி கொடுப்பாங்க, வெசோனைட் செர்பன்டைன், 20 கேரட், 10 கேரட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்குண்டான கல் இது. இது சன்ஸ்டோன், ராஜவர்த்தி கல்லில் ஹார்ட் இன் ஷேப் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அந்த முன்னாடி இந்த ட்ரெண்டு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இது பழைய காலத்து மாடல். ஓகே, இப்போ ட்ரெண்டு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதில் மார்க்கியூ ஷேப், போட் ஷேப் கட் பண்ணுது. இது ஃபெரோசா டர்க்வாய்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்துட்டு ஒரு பவள மாதிரியே இருக்கும், இது ஸ்கை ப்ளூ கலரில் வரும். அதுலேயே வந்துட்டு பெரிய பெரிய பீஸ்லாம் வச்சு பிரேஸ்லெட்டில் முகப்பு செய்வாங்க. இது பாருங்க, இது ரொம்ப பெரிய பீஸ், இது ஒரு ஆர்டருக்காக வாங்கி வச்சிருக்கோம். இவ்வளவு பெருசு, இதுல பாதி சைஸ்ல வச்சு பிரேஸ்லெட் முகப்புல வச்சு செய்வாங்க. இது ரெகுலர் மூவிங் பீஸ் தான் இது. அப்புறம் இது டைகர் சை, புலி கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க. ஓ ஆமா சார், அதனால இந்த கல் பேரு டைகர் சை. இது இயற்கை பூமியில விளையிற கல். ஓகேங்க. இதுலயே மாலைகள்லாம் இருக்கு, இதுல மாலைகள் நிறைய இருக்கு. அப்புறமேட்டுக்கு இது ரூபி, நம்ம முன்னாடி ரூபி பார்த்தோம், ஓவல்ல பார்த்தோம், அதுல இது பியர் ஷேப், ரொம்ப சின்ன சைஸ், ரொம்ப சின்ன சைஸ். இதெல்லாம் நெக்லஸ் செய்யறதுக்காக இது. ஓகே, டைமண்ட் நெக்லஸ் சென்ட்ரல் வச்சு செய்வாங்க, இல்லாட்டி சின்ன சின்ன பீஸா அது 100 பீஸ், ஒரே சைஸ்ல 100 பீஸ் வாங்கி நெக்லஸ் செய்வாங்க, அதுக்கு உண்டானது. அதே மாதிரிதான் இதுவும் எமரால்டு பியர் ஷேப்ல, இதுவும் அதே மாதிரிதான் நெக்லஸ் செய்யறதுக்கு தான். ஜென்ரலா நமக்கு இந்த ராசி பார்த்து வியாபாரம் ஆகிறத விட இந்த மாதிரி ஃபேன்சி நெக்லஸ்க்காக வாங்குற கல் தான் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி தான் ப்ளூ சஃபயர். அப்புறம் இங்க பாருங்க, அதுல டான்சனைட், டான்சனைட்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் பீஸு. இது டைமண்ட் ஜுவல்லரி செய்யறப்ப சென்டர்ல வச்சு இப்போ செய்யறது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இது. ஓ, டைமண்டுக்கு நடுவில்? ஆமா, டைமண்டுக்கு நடுவில், இல்லாட்டி டைமண்ட் பக்கத்துல நிறைய வச்சு செய்வாங்க, நடுவில் வச்சு, நடுவில் வச்சு, அதாவது சுத்தி 10 கல் டைமண்ட் வச்சு நடுவில் இந்த டான்சனைட் வச்சு செய்வாங்க. பியூட்டிஃபுல் கலர், பியூட்டிஃபுல் பீஸ், ரொம்ப காஸ்ட்லி பீஸ் இது. ஓகேங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதுலேயே ஸ்கொயர்லயே ப்ளூ சஃபயர் இது, ஸ்கொயர்ல எல்லோ சஃபயர் இது, எல்லாமே ஜெனியூன் தான். ஓகே, இப்போ நீங்க மோதிரத்துக்கு பாக்கிற கல் தான் இது, ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். இது மல்டி சஃபயர்னு சொல்றது. இது பாருங்க, எல்லா கலர்லயும் இருக்கும், ரொம்ப பொடி கல், எல்லாத்தையும் மிங்கிள் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, எல்லா கலர்லயும் மல்டி சஃபயர்னு சொல்றது, எல்லோ, ப்ளூ, பிங்க், ஆரஞ்சு, ஒயிட், எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. இது இதுவுமே நெக்லஸ்க்கு. ஆமா, இது நெக்ல. ஆமா, இது மாதிரி அதான் நம்ம இது மாதிரி பொடி கல் வச்சு டிசைன் செஞ்சாதான் அவ்வளோ நெக்லஸ் வந்துட்டு ஒரு லுக் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். பெரிய கல் ஒரு கல் வச்சு செய்யறதுக்கும், இந்த சின்ன கல் பொடி கல் ஒரு 100 கல் வச்சு செய்யறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அது வந்து ஒரு சின்ன பொடி கல் வைக்கிறப்ப லுக் வந்து கிராண்டா இருக்கு. நம்ம இதுவரையோ லூஸ் ஸ்டோன்ஸ் பார்த்தோம், இனிமே பார்க்க போறதா நவர்த்தன செட்டு, மாலைகள், பிரேஸ்லெட் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, இங்க பார்த்துட்டு இருக்க நவர்த்தன செட்டு. நவர்த்தன செட்டில் ஜென்ரலாக நீங்கள் மோதிரத்துக்கு ரவுண்டு கல் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சின்ன சைஸஸ் கூட இருக்கும். இவ்வளோ சின்ன சைஸ்லாம் வந்துட்டு இந்த சின்ன மோதிரம், நவர்த்தன மோதிரம், 4 கிராம் 6 கிராம்லாம் கேட்டு செய்வாங்க. அவங்களுக்கு உண்டான நவர்த்தன செட்டு இது. ஓகே, இது கூட வைரமும் கிடைக்கும். இது வைரம் இல்லாமல் ஜென்ரல் நம்ம வச்சுருப்போம். வைரம் வேணும்னு கேட்டிங்கன்னா வைரம் தனியாக வச்சு, தனியாக ஒரு வச்சு கொடுப்போம் நாங்கள். ஓகே, வேணா வைரத்துக்கு சர்டிஃபிகேட் வேணால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓ, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் வரலாம். சர்டிஃபிகேட்டுக்கு கஸ்டமர், சர்டிஃபிகேட் காஸ்ட்டுக்கு எந்த கலர் இருந்தாலும் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் காஸ்ட்டு கஸ்டமர் சேர்ந்தது. நம்ம ஸ்டோன் காஸ்ட் மட்டும் தான் சொல்லுவோம், சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்களும் போட்டு தருவோம். அவ்வளோதான். இது பாருங்கள், நவர்த்தன செட்டில் நிறைய முன்னாடிலாம் ரவுண்டு தான் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போலாம் வந்துட்டு நிறைய நெக்லஸ் செய்கிறாங்கல்ல, நெக்லஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கேட்குறாங்க, அவங்களுக்காக இது. இதில் செமி ப்ரீசஸ், ஒரிஜினல் நவர்த்தன செட்டு இருக்குது, செமி ப்ரீசஸ் நவர்த்தன செட் இருக்குது, சிந்தட்டிக் கலந்தும் இருக்குது. ஏன்னா நெக்லஸ் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு செட் எடுத்திங்கனாலே ஒரிஜினல் நேச்சுரல் எடுத்திங்கன்னா 8000-10000 வந்துடும். எனக்கு அவ்வளோ பெருசு வேண்டாம், அவ்வளோ பட்ஜெட்டில் வேணாம், எனக்கு நெக்லஸ் இருக்கணும், ஆனால் வந்துட்டு கல்லெல்லாம் பெருசாக இருக்கணும், பட்ஜெட் கம்மியாக வேணுங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த மாதிரி செய்கிறது. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், நிறைய ஷேப்ஸ் இருக்குது.
இது தவிர ஏதோ கஸ்டமைஸ்டு ஷேப் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆ அந்த பாருங்க, இது ஒரு ஆர்டர் தான், இது கஸ்டமைஸ்டு. ஓகேங்க, இது வந்துட்டு எல்லாமே ஒவ்வொரு கல் இந்த மாதிரி சைஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. எல்லா கலர்லயும் ஒன்று ஒன்று தான் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் ரெண்டு ரெண்டு செஞ்சு ஒன்று ஸ்டாக்குக்கும் ஒன்று கஸ்டமருக்காக குடிச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரூபி கார்விங். நீங்க மோதிரத்துல ரூபி பாத்திருப்பீங்க, எல்லா பிஎஸ்ஏ பாத்தீங்க, இது கார்விங் ஷேப் கட் பண்ணது. இது எதுல யூஸ் பண்ணுவாங்க சார்? இது அந்த மாதிரி தான், இது டூ பீஸ் செட் ஸ்டட்டுக்கா வருது. ஓ ஸ்டட்டுக்கு. மாடல்லாம் மாடல் வாக்கிங் ராம்ப் வாக் பண்றப்ப பாத்திருப்பீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ்லாம் போட்டு பாத்திருப்பீங்க, அதெல்லாம் இது அந்த மாதிரி. இது ஏதாவது சொல்றேன், கஸ்டமர்லாம் நல்ல டிசைன்ஸ் பண்ணிட்டு அவங்களே வந்து கேட்பாங்க. அப்புறம் இது நவரத்ன மாலை. ஒரு கல் வாங்கி கீழே டாலரா செஞ்சு ஹேங்கிங்ல விட்டுக்கோங்க. மத்தபடி எட்டு கல் வச்சு எட்டு செட் இருக்கும், செஞ்சுக்கோங்க. அதுல இது வந்துட்டு பம்கின் கட் சொல்றது, கட்டிங் பாருங்க சரிங்களா. இதுதான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இதுல வந்துட்டு செமி பிரீசஸ் கலந்துருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். இதுல ஒரிஜினல் சிந்தெடிக் கலந்துருக்கு, அது சொல்லிடுவீங்க நீங்களே. ஆமா சொல்லி கொடுத்த மாதிரி இதுதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா, இதுனா ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்லுவோம், சிந்தெடிக் சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்க, இதுல நேச்சுரல் வேணும்னா நேச்சுரலும் கிடைக்கும். ஓகே, பட் இதுதான் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம இது வாங்கி வச்சிருக்கோம். இப்ப இது தைவான் தாலி போலன்னு சொல்ற, இது ஒரிஜினல்ல வராது. ஓகே சரிங்களா. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆமாங்க, ஆனா இங்க பாருங்க, இது ஒரிஜினல் தாலி போலம் இட்டாலியன் சொல்றது. இது ஒரிஜினலை விட இது டூப்ளிகேட் கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கு. அதனால எப்பவுமே அது அழகா இருக்கும். இது ஒரிஜினல் இந்த மாதிரி அந்த மாதிரி டாப் குவாலிட்டி ஒரிஜினல் வந்துச்சு, ரேட் ரொம்ப கூட வரும். இது வந்துட்டு நான் இது ரேட்டு கூட தான், சிந்தெட்டிக் விட ஒரிஜினல் ரேட் கூட, ஆனா குவாலிட்டி வந்துட்டு இதுதான் வரும், மிக்சடா தான் வரும் ஒரிஜினல்ல. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பவள மாலை. ஓகே சரி பாத்தீங்க, இது நீட்டத்துல இருக்கு, இதுல ரவுண்டு, இது வந்து ஒரிஜினல். அதுல இது வந்துட்டு தைவான் நேச்சுரல் ரெண்டுமே இருக்கு, இதே மாதிரி தான், ஒரே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் லைஃப்ல தான் வந்துட்டு நேச்சுரல் வந்துட்டு லைஃப் லாங் நிற்கும், சிந்தெட்டிக் தைவானுங்கிற குவாலிட்டி வந்து லைஃப் லாங் நிற்காது சரிங்களா. ஆனால் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒரிஜினல்னா சொல்லி கொடுத்துருவோம் அது. அப்புறம் இது கருங்காலி மாலை. கருங்காலி மாலை நிறைய சைசஸ் இருக்கு. இது மூணு நம்மள்ட்ட நாலமும் ஆரமும் எட்டமும் மூணு சைஸ் வச்சிருக்கோம். கருங்காலி மாலையில தாயத்து இருக்கு நம்மள்ட்ட, தாயத்து கிடைக்குது நம்மள்ட்ட. பிரேஸ்லெட் இருக்கு கருங்காலியில பிரேஸ்லெட் இருக்கு. இப்ப நம்ம முத்து மாலை, இது வந்துட்டு சிந்தெட்டிக் எல்லோ கலர் சைனா முத்து, இது ஒரிஜினல்ல வராது. ஓகேங்க, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிங்க் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வருது, மக்கள் கேட்கறாங்க, அதையும் நம்ம கொடுப்போம். இது வந்துட்டு ஒரிஜினல் ஸ்படிக மாலை. ஒரிஜினல் ஒரிஜினல் இது நேச்சுரல் ஸ்படிக மாலை. இதுல என்ன குவாலிட்டி? இதுல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இதுல நிறைய குவாலிட்டி, நம்ம நல்ல குவாலிட்டி மட்டும் தான் வச்சிருக்கோம் இதுல 1000 தான் வரும், அதெல்லாம் நம்ம நல்ல குவாலிட்டி மட்டும் தான் வச்சிருக்கோம். இது ஜேடு மாலை, இது ஒரிஜினல் ஜேடு மாலை. முன்னாடி ஜேடுக்கு மோதிர கல் பாத்தீங்க, இது மாலை. அப்புறம் அந்த பாத்தீங்க டைகசை, டைகசைக்கு பெரிய கல் பாத்தீங்கல்ல, புலிக்கண்ணு மாதிரி அந்த மாதிரி, இது மாலை. ஓகே, இது இப்படியே போட்டுக்கலாங்களா சார், இல்ல இதுக்கு நடுவுல வெள்ளி ஏதோ மிங்கிள் பண்ணலாம்? அதெல்லாம் கஸ்டமர் டேஸ்ட், கஸ்டமர் டிசைனை பொறுத்தது. ஓகே, அப்புறம் இது வந்து ஃபெரோசா டர்குவாய்ஸ், முன்னாடி மாலை பிரேஸ்லெட் முகப்பு பாத்தீங்கல்ல, அதுலயே மாலை இது. ஓகேங்க, அப்புறம் இந்த சிந்தெட்டிக், இது வந்து ராஜவர்த்தி கல், இந்த ஹார்ட் இன் ஷேப் பார்த்தோம்ல, அதுல வர மாலை இது. அப்புறம் இது ஆனக்ஸ் மாலை. ஸோ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே மாலையாகவும், எல்லாத்துலேயும் மாலையாகவும் இருக்குது. அப்புறம் நீங்கள் நவர்த்தன செட்டு ஐம்பொன்னெலாம் பார்த்துருப்பீங்க, நான் அதான் பூமி பூஜைக்கு போடுற நவர்த்தன செட்டு இது. ஓகே, வீட்டில் வந்துட்டு வீடு கட்டினாங்கன்னா முன்னாடி நிலைக்கு வந்துட்டு ஒரிஜினல் நவர்த்தன செட்டு ஐம்பொன் போடணும்பாங்க. ஆமாங்க, அதுக்கு உண்டான நவர்த்தன செட்டு இது. ஓகே, சில பேர் நல்லா இல்லை காஸ்ட்லியாக வேணும்னா இந்த செட்டு வச்சுக்குவாங்க, இல்லை எனக்கு பட்ஜெட் வைஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டு வச்சுக்குவாங்க. ஓகேங்க சரி, அது எல்லாமே இதுவும் ஒரிஜினல் தான். ஐம்பொன் கேட்பாங்க, ஐம்பொன் ஐம்பொன்னு கேட்பாங்க. இது எல்லாமே தங்கம் முதல் கொண்டு எல்லாமே ஒரிஜினல் தான். இதுவும் இதுங்களா? இதுவுமே. ஓகே, இல்லை நடுவில் சின்ன பிட் இருக்கு பாருங்க, அது வந்து தங்கம். ஓகே, இதான் இதுவும் பூமி பூஜைக்கு போடுவாங்க சில பேர். ஆமாம், கோயில் கட்டாங்கன்னா கோயிலில் சாமி விக்கிரகத்தை கீழே இது போடுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தி போடுறாங்களோ அந்த அளவுக்கு பவர் கூட வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா கோயில் ட்ரஸ்டிலாம் சேர்ந்து போடுவாங்க, ஆளுக்கு செட்டு போடுவாங்க. அப்படி இல்லாட்டி சில அவங்க ஒரு சில கோயில மக்கள்கிட்ட வாங்கி கூட போடுவாங்க. மக்கள்கிட்ட வாங்கி போறப்போ ஒரு 100 செட்டு 200 செட்டு சேரும் அப்படிங்கிறப்ப அதுக்கு பவர் கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் இது பாருங்க சிப்பி, இது சிப்பியில வந்துட்டு முத்து இயற்கையா இப்படி தான் வரும். இதை தான் எடுத்து நம்ம கட்டன் பாலிஷ் பண்ணி மோதிரத்துக்காக மாலைக்கே வரும் சரிங்களா. இந்த சிப்பி பாருங்க, அப்புறம் பின்னாடி பாருங்க, எல்லா இந்த மல்டி கலர்ஸ் இருக்கு. இந்த சிப்பில தான் இப்ப கட் பண்ணி நமக்கு மாலைகள் வந்திருக்கு. சார் இது கலர் சொன்னா, இது நேச்சுரல் கலர், இது நேச்சுரல் தான் சொன்னேன். இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ். இந்த கலர்ல இப்பெல்லாம் சிப்பி மாலைகள் வருது, இதுல நிறைய நிறைய ஷேப்ஸ் வருது. ஓகேங்க, இப்ப பாத்தீங்களா இந்த சிப்பி, இந்த சிப்பில இருந்து கட் பண்ணி வரதுதான் இந்த ஃப்ளவர் ஷேப்ஸ் எல்லாம். ஒரே மாதிரி இருக்கு பாருங்க,
ரூபி கேட்ஸைக்கு பதிலாக டைகர் செய்ய வச்சுருக்காங்க. முத்து இது வந்துட்டு ஸ்படிகம், இது வந்துட்டு மரகத பச்சை, இதில் எல்லாமே விநாயகர், எல்லாமே விநாயகர் எல்லாமே. இது ஒரு செட்டு ஆக்சுவலாக இது. ஓகேங்க, இது ஒரு பியூட்டிஃபுல் பீஸ். அப்புறம் முன்னாடி கோல்டன் டோப்பாஸ் பார்த்தோம் மோதிரத்துக்கு, அதிலே வர அன்கட் உள்ளது. இது அப்படின்னா அன்கட்னா அந்த மேலே கட்டிங் இல்லாமல் கபோஷனில் இருக்கும், இது கட்டிங் இல்லாமல் இருக்குது பாருங்க. இது பாருங்க முன்னாடி இங்க பாத்தீங்க, கட்டிங் பாத்தீங்க. ஓ இதா அதுக்கு அதுக்கு வித்தியாசம், பட்டை மேல பட்டை போட்டுருக்கா. ஆமா ஆமா ஆமா, இது பட்டை போடாம இருக்கு பாருங்க. ஓகே ஓகேங்க, சரிங்களா. இது கம்போஷன் சொல்றது நம்ம. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் பண்றாங்க பல மக்கள். இது எல்லா ஸ்டோன்ஸ்லயும் ஒரு ப்ளூ சஃபயர், ரூபி, எமரால்டு எல்லாத்துலயும் இந்த மாதிரி கட் ஸ்டோன் கிடைக்கும், அன்கட் ஸ்டோன் கிடைக்கும். அன்கட் ஸ்டோன் கம்போஷன் சொல்றது இது நம்ம. ஓகேங்க, இது பாத்தீங்கன்னா அகீக்னு சொல்றது. இது வந்துட்டு டீ கோஸ்டர், இந்த டீ குடிக்கிறப்ப கீழே பிளாஸ்டிக்ல வைப்பாங்கல்ல, அதுல வர அகீக்ல வர ஸ்டோன் இது. இதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் வேல்யூ. ஆக்சுவலாக பெருசு பெரிய பீஸ்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு, சின்ன பீஸ் மட்டும் போய் நம்மகிட்ட கையில் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பவளம், ஒரிஜினல் ஹார்ட் இன் ஷேப் உள்ள பவளம். இது இம்போர்ட்டட் பீஸு. இது பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், சூப்பர் பீஸ் இது. இது இம்போர்ட்டடு, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து செஞ்சால் ஃபினிஷிங் இந்த அளவுக்கு வராது. இது இட்டாலியில் செஞ்சு வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் இது. இதில் நிறைய சைசஸ் இருக்குது நம்மள்கிட்ட, இன்னும் உள்ள நிறையா இருக்குது நம்மள்கிட்ட இதில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ சஃபேர், ப்ளூ சஃபேர் முன்னாடி பார்த்தீங்கல்ல, அதுலேயே இது ட்ரையாங்கிள் கட் உள்ளது, அதுலேயே ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் கட்டு. அப்புறம் இது பாருங்கள் ரூபி, ரூபியில் ஹார்ட் இன் ஷேப்பு. இதில் நிறைய சைசஸ் இருக்குது பாருங்கள். இவ்வளோ குட்டியை கூட ஹார்ட் இன் ஷேப், இவ்வளோ குட்டியெலாம் கூட கேட்பாங்க. இது ஸ்டட்டு கேட்பாங்கல்ல, ஸ்டட்டு கேட்குறப்ப அது நல்லா பியூட்டிஃபுல். ரெண்டு சின்ன பீஸ் செய்கிறப்ப ஸ்டட்டுக்கு சூப்பராக இருக்கும், பெரிய பீஸுங்கிறப்ப பெண்டன்ட்டுக்கு செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதை மோதிரமாக செஞ்சு போகலாம் இதே ஷேப்பில், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் எமரால்டு பார்த்தோம், எமரால்டில் குச்சல் கபோஷன் அன்கட்டுன்னு சொல்கிறது இதை. இது பாருங்கள், இது அடியில் குழி உள்ள கல் இது. ஆக்சுவலாக இது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி வச்சு தான் ரூபி செய்வாங்க, எமரால்டும் வச்சு செய்வாங்க. அடி ஆட்டமில் மட்டும் குழி இருக்குங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து குச்சல்னு சொல்கிறது. இது ரூபிலையும் கிடைக்கும், எமரால்டு நம்மள்கிட்ட கிடைக்கும். ஓகேங்க, எமரால்டு அவ்வளோ யார்ட்டையும் கிடைக்கும், நம்மள்கிட்ட கிடைக்கும் இது. இது பிங்க் டோப்பாஸ் முன்னாடி பார்த்தோம்ல. ஆமாங்க சார், பிங்க் டோப்பாஸில் டாப் குவாலிட்டி இது, ஜோடி இது பாருங்க. இதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். ஓகே, சூப்பர் பீஸு. அதில் இது ரவுண்டும் இருக்குது நம்மள்கிட்ட. இது வந்து ஆக்டாகன் கட்னு சொல்கிறது இதை. இதை நம்மள்கிட்ட ரவுண்டு இருக்குது, இது ரொம்ப அருமையான பீஸ். அப்புறம் அந்த ப்ளூ சஃபேரில் ஹார்ட் இன் ஷேப்பு, அதிலே வந்துட்டு கார்னெட்ல ஹார்ட் இன் ஷேப்பு. ஸோ எல்லா இதில் எல்லா ஷேப்புமே கிடைக்கும். எல்லாமா, எல்லாமே கிடைக்கும். ஓகேங்க, அப்புறம் அமித்திஸ்ட், அமித்திஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹார்ட் இன் ஷேப் தான். முன்னாடி அது பவளம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. அப்புறம் இது பாருங்கள் ஆம்பர் சொல்லிட்டு, இது ஒரு ஸ்டோனு. இது வந்துட்டு ரொம்ப ரேர் பீஸு. ஆக்சுவலாக ஆம்பர் அப்படின்னாலே இது உள்ளுக்க ஒரு எறும்பு மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாங்க சார், இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த பீஸ்க்கு. ஓகே, ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பீஸ். இது கலெக்ஷன் பீஸ், இது ஆக்சுவலாக நாட் ஃபார் சேல், ஆம்பர் சேல்ஸுக்குன்னு சொல்லி வேறு பீஸ் வச்சுருக்கேன். ஓகே, சரிங்களா. அப்புறம் இது பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே யானை தந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாங்க சார், இது வந்துட்டு சர்பன்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஸ்டோன். ஓ, அந்த ஷேப்பில் கட் பண்ணி வாங்கி. ஆமாம் ஆமாம், இது அந்த கலரில் இருக்கிறதுனால அந்த ஷேப்பில் கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு 100% ஸ்டோன் சர்பன்டைன், இந்த ஸ்டோன் பேர். அதுலேயே புளி பல்லு மாதிரியே இருப்பாருங்க. இது எல்லாமே இந்த மாதிரில, எல்லாமே இந்த மாதிரி தான் புளி பல்லு. அந்த காலத்தில் புளி பல்லு போல அப்படின்னு, புளி பல்லுலாம் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக புளி பல்லு, கழுகு பச்சில புளி பல்லுன்னு சொல்லி கழுகு நகம்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முடி ஒட்ட வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே மாட்டு கொம்பு அந்த ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே வந்து குக்கிங் ஸ்பெக்ட் மேலே வந்துட்டு ஒரு 4-5 முடியை ஒட்ட வச்சு இது புளி பல்லு கழுகு நகம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவுமே குற்றம் தான், அதுவுமே விற்க கூடாது. இது வந்துட்டு அந்த கல், அந்த ஷேப்ல அந்த கலர் இருக்கிறதுனால அந்த ஷேப்ல கட் பண்ணி நம்ம வாங்கி வச்சிருக்கிறது சர்பன்டைன் இந்த ஸ்டோன் பேர். இது பாருங்க சிந்தட்டிக் ரூபி, இது ரூபி நேச்சுரல்ல வராது. இது ஒரு பியூட்டிஃபுல் பீஸ். இந்த மாதிரி பீஸ் எல்லாம் நெக்லஸ்ல செஞ்சு ஹேங்கிங்ல வரப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் அழகா இருக்கும். இது வந்துட்டு நேச்சுரல் கிடையாது, சிந்தட்டிக் தான், அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நேச்சுரல் வந்து ரேட் ரொம்ப கூட வரும், இவ்வளவு டாப் குவாலிட்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் அதே பாருங்கள், அதிலே முதல் அதே இதில் முத்து இது. இதுவும் நேச்சுரல் முத்து கிடையாது, இது சைனா முத்து. அப்புறம் பாருங்கள் இதில் ரூபியில் கார்விங் ரூபி, இது நேச்சுரல் ரூபி. லீஃப் கட்டில் கார்விங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லீஃப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நேச்சுரல் ரூபி, இது ஒரிஜினல் ரூபி இது. அதிலே இது வந்துட்டு பாருங்கள் ஃப்ளவர் ஃப்ளவர் கட்டு, லீஃப் கட்டு, ரூபிலேங்க ரூபி. இது ஒரிஜினல், இது நேச்சுரல் ரூபி, இது எல்லாமே நேச்சுரல் ரூபி பாருங்கள். ஸ்படியோட ஸ்வஸ்டிக்கு சிவனில் வந்துட்டு கார்விங் பண்ணியிருக்கு, உள்ளுக்க என்கிரேவிங் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் என்ன இது இது கேட்டாலும் பண்ணி தரோம். இல்லை இல்லை, இதெல்லாம் வந்துட்டு அங்கே இதை வரது தான், நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக அங்கே ஜெய்ப்பூரில் பண்ணி வர்றது தான் இது. அப்புறம் இது பாருங்கள், இது சிந்தட்டிக் எமரால்டு பியர் ட்ராப்ஸு.
முன்னாடி காமிச்சோம்ல ரூபில காமிச்சோம்ல அதுலயே வர மாதிரி நெக்லஸ்ல கீழே ஹேங்கிங்ல சென்டர் பீஸ் ஹேங்கிங்ல வரதுக்காக இது. அதுல இது வந்துட்டு இது ரூபி, இது நேச்சுரல் ரூபி மாதிரி இருக்கும், ஆனால் இது நேச்சுரல் கிடையாது. இது கோல்டன் டாப்பாஸ் பார்த்தோம்ல முன்னாடி மோதிரத்துக்கு பார்த்தோம், அதுலேயே வந்துட்டு மாலை இது. இது ஒரிஜினல் கோல்டன் டாப்பாஸ் சிட்ரின் குவார்ட்ஸ்னு சொல்கிறது. இது சைனா போகலாம், தாலி போகலாம் முன்னாடி பார்த்தோம்ல தைவான் ஒரிஜினல் இட்டாலி பார்த்தோம், அதில் வர சைனா போகலாம், இது ஒரிஜினல் கிடையாது. இதுவும் பெருசு பெருசாக அந்த மாதிரி பெருசாக வாங்கி நெக்லஸ் நிறைய டிசைன்ஸ் பண்ணி நிறைய வாங்குறாங்க. இதெல்லாம் மக்களே வந்து டிசைன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிங்க் கோரல், இது ஒரிஜினல் நேச்சுரல் கோரல், இது பிங்க் கலர். நீங்கள் வந்து ரெட்டு பார்த்தீங்க அதுலயே வந்துட்டு பிங்க் கலர் இது. அப்புறம் இது பாருங்க பவளம், இது இயற்கையா கடல் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதை எடுத்து தான் நமக்கு வந்து கட்டன் பாலிஷ் பண்ணி மோதிரத்துக்காகவோ நெக்லஸ்க்காகவோ வரும். இது பார்த்தீங்கன்னா இயற்கை கடல் இப்படி தான் கிடைக்கும். இது பாருங்க, இது நெக்லஸ் செஞ்சா இப்படி இருக்கும். ஓ அந்த அதே ப்ராசஸ் அதே தான். இது நெக்ல போட்டுக்கிறேன் உங்களுக்கு அழகாக தெரியுது, ஹேங்கிங்ல இருக்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக்கு வரல. ஓகே, இது பாருங்க பியூட்டிஃபுல் பீஸ். இதுவும் அப்படியே வாங்கி அப்படியே செய்யறதான், இது அப்படியே போட்டுக்கிறது. இதுல வந்துட்டு எதுவுமே டிசைன் பண்ண முடியாது, நம்ம செஞ்சோம்னா உடஞ்சிரும். அது ரொம்ப அழகா இருக்கும் இது செஞ்சு பாத்தீங்கன்னா. இதுல நம்ம பாக்குறப்ப சிம்பிளா இருக்கு, இதே மாடல்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் போட்டீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டாங்கன்னா இதோட வேல்யூ வேற வேற. அடுத்து வந்துட்டு மூன் ஸ்டோன் பார்த்தோம், ரெயின்போ மூன் ஸ்டோன் பார்த்தோம் டாப் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. அதே பாருங்க அதுலயே மாலை வந்துருக்கு. இது இது டாப் குவாலிட்டி ரெயின்போ மூன் ஸ்டோன் மாலை. அதுல இது கமர்ஷியல் குவாலிட்டி, இதுவும் நேச்சுரல் மூன் ஸ்டோன் தான் இது. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே பாருங்க, ரெண்டு பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். குவாலிட்டி பாருங்க ரெண்டுக்கு எவ்வளவு குவாலிட்டி வித்தியாசம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதுல அதுல பாதி ரேட்டு தான் வரும். இது ரூபி, இது நேச்சுரல் ரூபி மாலை. ரூபிக்கு மோதிரத்துக்கு பாத்தீங்க முன்னாடி பியர் ஷேப்ல இருக்கிற நெக்லஸ்க்கு பாத்தீங்க இது அப்படியே மாலையா போடுறது. இது வந்துட்டு ஆனக்ஸ் மாலை. இது நிறைய நிறைய சைசஸ் இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்கு. நாம இப்ப ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இது பெரிடாட் மோதிரத்துக்கு பாத்தீங்க அதுல வர மாலை இது. அப்புறம் இது ஆனக்ஸ் மாலை. இது பாருங்க பிளாக் டூர்மலின் மாலை, இது நேச்சுரல் டூர்மலின் பிளாக் கலர் இருக்கா பிளாக் டூர்மலின். அப்புறம் முன்னாடி பம்கின் ஷேப்ல நவர்த்தன செட்டு, இப்போ நவர்த்தன மாலை பார்த்தீங்கல்ல அதில் வர பிங்க் கலர், இது ஆரஞ்சு கலர் வந்துட்டு. ஆனால் இது வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டோன் கிடையாது. ஓகேங்க, இது வந்துட்டு பைரேட்னு சொல்றது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன். இது அதில் வர மாலை, இதில் பிரேஸ்லெட்டும் நம்மள்கிட்ட இருக்கு. இது நல்ல மூவிங் தான். இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, கோல்டன் கலரில் இருக்கு பாருங்க. அப்புறம் இது கர்னிலியன், முன்னாடி வந்துட்டு பார்த்து கர்னிலியன் மோதிரத்துக்கு பார்த்தீங்க அதில் வர மாலை இது. இது வந்துட்டு அமிதெஸ்ட் மாலை. அமிதெஸ்ட்டுக்கு மோதிரத்துக்கு பார்த்தோம்ல ஓவல் கல் பார்த்தோம், அதில் வர அமிதெஸ்ட் மாலை இது. கர்னிலியனில் காயின் மாலை, முன்னாடி ரவுண்டு பார்த்தீங்கல்ல அதில் வர காயின் ஷேப்பில் இருக்கிற காயின் மாலைன்னு சொல்கிறது. இது இது ஒரிஜினலாங்க சார்? இல்லை இது ஒரிஜினல், இது நேச்சுரல், இது நேச்சுரல் ஸ்டோன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்துட்டு மல்டி கலருக்கு, ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, இது குவார்ட்ஸ்னு சொல்கிறது. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. இது மாதிரி நெக்லஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கேட்டு வருவாங்க அவங்களுக்காக. இது ஆனால் பம்கின் ஷேப்பில் இது க்ரீன் கலர் மாலை. இது பக்கத்தில் பம்கின் மாதிரி இருக்காது. ஆமாம், இதுங்க இதுங்க இது ஒயிட்டு, இதுவும் அந்த மாதிரி சிந்தட்டிக் ஸ்டோன் தான், இதுவும் நேச்சுரலாக வராது. ஓகே, இது மாதிரி நிறைய கலர்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய அவங்களுக்கு மக்ஸ் கஸ்டமர்ஸை கேட்டு வராங்க. இது வந்துட்டு இந்த பவளம், இது வந்துட்டு ஒரிஜினல் பவளம் கிடையாது, சிந்தட்டிக் தான், சைனா பவளம் இது. இதுவும் அதே மாதிரி தான், இது வந்துட்டு ப்ளூ வந்து சிந்தட்டிக் ப்ளூ தான், இது சிந்தட்டிக் ப்ளூ. இந்த பவளமும் தைவான் பவளம், பியர் ஷேப்பில் பியர் ட்ராப்ஸ் இது. இப்போ இதெல்லாம் கஸ்டமர் சிங்கிளாக கேட்குறாங்க, இது மட்டும் கேட்டாங்கனாலும் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, இதை வச்சு செயின் டிசைன் பண்ணுவாங்க அவங்க, அதுக்காக இது. இது பாருங்கள், இது எல்லாமே ஜேடு மாலைன்னு சொல்கிறது. இது ஜேடில் மல்டி கலர்ஸ் இருக்குது, இது எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ், எல்லாமே ஜேடு தான். இது மட்டும் கர்னிலியன் இந்த மாலை மட்டும், மற்ற எல்லாமே ஜேடு தான். ஆனால் நல்லா க்யூட்டாக இருக்குங்க சார், அட்ராக்டிவாக இருக்குல்ல இதெல்லாம். ஆமாம், இதுவும் அதே மாதிரி தான். இதில் இது மட்டும்தான் ரோஸ் குவார்ட்ஸ், இது ஒரிஜினல். மற்ற இது எல்லாமே எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இதில் இதுவும் சைனா பவளம், இது ஒரிஜினல் கிடையாது. இதை பாருங்கள் மல்டி கலர்ஸ், எல்லாமே குவார்ட்ஸ் மாலை, எதுவுமே நேச்சுரலாக வராது. அப்புறம் இது பாருங்கள் செவன் சக்ரா பிரேஸ்லெட். செவன் சக்ராலே ஏழு விதமான கற்கள் இருக்கும், அதுவும் கேட்குறாங்க. இது மாதிரி ஆமாம், செவன் சக்ராலே மாலைகள் இருக்குது, இது பிரேஸ்லெட் இந்த ரெண்டு சைஸ் இருக்குது, ஆரமும் எட்டமும். அப்புறம் இது கருங்காலி மாலை பார்த்திங்க, தாயத்து பார்த்தீங்கன்னா கருங்காலியில் ஒரு பிரேஸ்லெட் இது. இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் வரும் சார் இந்த சின்ன சைஸ்? எல்லாமே உங்களுக்கு ஒரு 180, 200, 250 அவ்வளோதான் வரும். இது ஸ்படிகம், ஸ்படிக மாலை, ஸ்படிக மாலை பார்த்தீங்க, ஸ்படிக பென்சில் பார்த்துருப்பீங்க, அதிலே ஸ்படிக மாலை இது, பிரேஸ்லெட் இது. ஒரிஜினல் ஸ்படிகம், ஸ்படிக பிரேஸ்லெட் இது. அப்புறம் அமிதெஸ்ட் பார்த்தீங்க, அமிதெஸ்ட் பிரேஸ்லெட்டு. மூன் ஸ்டோன் மாலை பார்த்தீங்க, மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட்டு. இது பெரிடாட் பிரேஸ்லெட்டு, இது ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட்டு, ரோடோ குரோசைட், அமிதெஸ்ட், டைகசை, யுனகைட், கர்னீலியன், கோல்டன் டோபாஸ், டர்க்வாய்ஸ், பிளாக் ஆனக்ஸ், க்ரீன் ஆனக்ஸ். இதை முன்னாடி பார்த்தோம்ல பைரைட், அதில் வர கோல்டன் ஸ்டோன் இது. இது பிளாக் பைரேட், இது கர்னிலியன், இது டைகர் சை. ஸோ எல்லாத்துலேயுமே பிரேஸ்லெட்டும் கிடைக்கும், எல்லாத்துலையும் பிரேஸ்லெட் மாலையும் கிடைக்கும், பிரேஸ்லெட்டும் கிடைக்கும், இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், தாராளம் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு கோல்டு கிடையாது, சும்மா ஆர்டினரி மெட்டல் தான். இதில் வந்து சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் ஆட் பண்ணி, ஆமாம், முத்து இருக்கிறதுனால வாங்கி வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதால வாங்கி வச்சிருக்கோம், பட் எதாவது நேச்சுரல் இருக்காது. மெட்டல் வந்துட்டு ஆர்டினரி மெட்டல் தான். ஓகேங்க, இந்த ஸ்டெட் அப்படி தான், சிப்பி பார்த்தோம்ல, சிப்பியில் ஒரு பட்டன்லாம் பார்த்தோம்ல, அதில் வர டிசைன் கார்விங் உள்ளது. இதுவும் கோல்டு கிடையாது, சாதா மெட்டல் தான். இது பைரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன், இந்த ஸ்டோன் பாருங்கள், இது நேச்சுரல், நேச்சுரலாகவே இப்படி தான் இருக்கும்.
இது வந்துட்டு மக்கள் கேட்கறதுனால இதை நம்ம வாங்கி அப்படி வச்சிருக்கோம். பெண்டன்ட் இருக்கு, மோதிரத்துக்கு இருக்கு, லூஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு, அதை வாங்கி நீங்க கஸ்டமைஸ்ட் ஜுவல்லரி பண்ணிக்கலாம். இது பாருங்க ருத்ராஷம், இதுல இந்தோனேஷியா நேபாள் ரெண்டுமே நம்மள்ட்ட கிடைக்கும். வித் சர்டிபிகேட் கிடைக்கும், வித்தவுட் சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி 7 முகம், 11 முகம், 12 முகம், 9 முகம் எது வேணாலும் கஸ்டமர்ஸ் கேட்டால் நம்மள்ட்ட ரெடியாக இருக்கும், இல்லைனா வர வச்சு தந்துடுவோம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டோடையும் வந்து சர்டிஃபிகேட் காஸ்ட் 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், கஸ்டமர் தரணும் அது. அண்ட் இது வந்து வேற மாதிரி ஷேப்பாக இருக்குங்க சார்? இல்லை இயற்கையாக வரது தானே, அது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா இது 11 முகம், அதனால பெருசாக இருக்கு. இது நேபாளந்து வருது, இல்லை நேபாள எனக்கு சின்னதாக வேணும்னா கூட அதுவும் கிடைக்கும் இதே மாதிரி 11 முகத்தில். சார் ரொம்ப பொறுமையாக வந்து கடையில் இருக்க எல்லா விஷயங்களையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அண்ட் எங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் கேட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து சாரோட நம்பர் இருக்குது, ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே இதெல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.